எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரையும் பாசி பருப்பையும் வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோங்க. இது வந்து சாம்பார் மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கூட்டு பதத்தில் செய்ய போகிறோம். கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 கொத்து எடுத்து நல்லா உருவி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. பாசி பருப்பு வந்து 100 கிராம் பாசி பருப்பில் ஒரே ஒரு தக்காளி பழம், 2 வெள்ளைப்பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா குழைவாக வேக வச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ வாங்க நம்ம சாம்பார் தாளிச்சுட ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாங்க. கடாயை நல்லா சூடானதும் கொஞ்சமாக தேங்காய், நான் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேங்க. இந்த பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சீரகம், கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு எல்லாம் லேசாக பொரிஞ்சுட்டுங்க. கூடவே 2 கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாயும் கிள்ளி கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துட்டு லேசாக மட்டும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிறீங்களா, நம்ம முருங்கைக்கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருந்து நமக்கு நல்லாவே தெரியுங்க. அதே மாதிரி பாசி பருப்பு, பொதுவாக வந்து முருங்கைக்கீரையை வந்து நம்ம துவரம்பருப்புலேயே வந்து சாம்பாரில் செய்யலாம். ஆனால் வந்து பாசி பருப்பு எடுத்துட்டிங்கன்னா துவரம்பருப்பை காட்டிலுமே வந்து நிறைய சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து பாசி பருப்பில் வந்து செஞ்சுருக்கேன். கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா வந்து லேசாக வறுத்து விட்டுக்கலாங்க. கீரையை வந்து நம்ம மூடி வைக்க வேண்டாம், அப்படியே ஓப்பன்லேயே வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இது பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. பருப்பு வந்து ஆல்ரெடி நல்லா வந்து வெந்துட்டு நல்லாவே குழஞ்சி வெந்துருச்சு. அதனால் வெறும் தக்காளியை மட்டும் நம்ம லேசாக நசுக்கி விட்டுட்டு அப்படியே இந்த பருப்பை வந்து நல்லா சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வலுவலுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து இந்த பருப்பை நம்ம கீரை கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து எந்த கீரை சமைச்சிங்கனாலுமே எப்பயுமே வந்து மூடி வச்சு சமைக்க வேண்டாங்க. ஓப்பன்லேயும் சமைக்கும்போது கீரையோட கலரும் மாறாது, அதில் இருக்கிற நியூட்ரிஷன் தன்மைகளும் வந்து மாறாமல் நமக்கு அப்படியே இருக்கும். பாசி பருப்பு வந்து நீங்கள் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு தக்காளி பழம் தான் போட்டுங்க. அதுக்கு கூட வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொட்டை புளியை மட்டும் கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாம்பார் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி வைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கிறேங்க. அதனால் புளித்தண்ணியும் பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு அதை மட்டும் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. இதை மட்டும் கலரிட்டு நான் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஆல்ரெடி வந்து நமக்கு கீரை வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு இல்லைங்களா. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தாலே போதும், சூப்பராக வந்து நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுங்க. பாசி பருப்பு வந்து லைட்டாக அடிப்பிடிக்கிற தன்மை இருக்கும், அதனால் பக்கத்துலேயும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு பத்தில் அதை போட்டுட்டு கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. கீரை வந்து ஆல்ரெடி வதங்கினதுனால இப்போ 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சாலே போதுங்க, நமக்கு சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடுங்க. பாசி பருப்பும் சரிங்க முருங்கைக்கீரையும் சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருளுங்க. பாசி பருப்பில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் இருக்குங்க. முருங்கைக்கீரையிலையுமே அதிகமாக நியூட்ரிஷன் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு முழுமையான நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்குங்க. சூப்பரான நம்ம முருங்கைக்கீரை பாசி பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தோட பரிமாறும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.